கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் இந்த ஆராதனையிலே நமக்கு செய்யும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. எல்லாரும் கர்த்தரை நாம் துதிப்போமாக. Hallelujah, 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 Hallelujah. Yesuve manangal thudikrom, 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 thudikrom. Sarva vallamullavare manangal thudikrom aandavare. Jeeva dayavare me thudikrom aandavare. Jeeva thannire manangal thudikrom aandavare. Parishuddhare manangal stotrikrom aandavare. அப்பானி பெரியவர், பெரியவர், பெரியவர். இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே மை துதிக்கிறோம், அன்பின் பிதாவே மை துதிக்கிறோம். இயேசுவே மை துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவே மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில தகப்பனே உம்முடைய பாதத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். தேவரீர் நீ பெரியவர். ஒரு புதிய மாதத்தை எங்கள் வாழ்க்கையில நீ கூட்டி தந்திருக்கிற இந்த பரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு புதிய ஆவியையும் ஆண்டவரே புதிய நம்பிக்கையும் கர்த்தர் தருவீராக. வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு வாரும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் கடினமான பாதைகளின் வழியாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் கர்த்தரை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ளுவோம். கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் நமக்கு முன்பாய் அவர் நடந்து செல்வாராக. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களில நல்ல உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகழிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. புகழிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் அரணீரே என் கேடகமானீரே, காக்கும் அரணீரே என் கேடகமானீரே. புகழிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றே. சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார்.
படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே. பரிசுத்தரே பாதுகாக்கும் அதிலானார், தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது. புகழிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு, பாதும் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். சொல்லுங்களே, வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு, பாதும் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல், மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகழிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே, அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். சொல்லுங்க, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கிய. படைத்தவரை படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா, படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது. புகழிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில், சர்வ வல்லவரே உம் நிழலில் எல்லாரும் சந்தோஷமாய். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவரே, ஆமென். சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கூப்பிடுகிறே ஆமென். எல்லா நேரத்திலும் அவர் வந்து நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆமென். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. சொல்லுங்க, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பன் நீ தாங்குகிறீர், என்னை
உன்னை தள்ளாட விடமாட்டே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. உச்சமாய் சொல்லுங்க, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும், வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நிமிர செய்பவர் நீரே, என் தலையை செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, அவைகளையே தியானம். ஆமே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர், வெட்கப்படுத்தவே மாட்டார் உங்களே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் சொல்லுவோமா, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம், தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. ஆமே. நம் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே இயேசு இந்த உலகத்தில் நமக்காய் மரித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நமக்காய் அது சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமே. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இன்றைக்கு நமக்காய் வியாதிகளை சுகமாக்குகிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து கழுவுகிறது. நம்முடைய எல்லா ரோகங்களிலும் இருந்தும், நம்முடைய பயங்களிலும் இருந்து, ஆமேன், கர்த்தருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. ஆமேன். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை முறியடிப்போம். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில்
கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை முறியடிப்போம். ஜீயின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சியோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாள் இதுவே. உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை முறியடிப்போம். சாட்சியின் வசனத்தை எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை முறியடிப்போம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை இல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். சொல்லுங்க, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரோ, ஆவியின் நிறைவை திரும்ப தாரோ. ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், இல்லை இல்லா ஏற்றிடுவோம். குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், ஏற்றிடுவோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எல்லாரும் முழங்கால் படிடுவோம், முடிந்தவர்கள் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் சர்வத்தையும் ஆளுகிறவர். அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தர், அவர் அண்டசர் ஆசரங்களை படைத்தவர். இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பு, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. நீங்க இருக்கிற வீடுகளிலே, நீங்க இருக்கிற அறைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், ஓ இந்த காலை வேளையில அவர் இறங்கி வருவாராக, அவர் இறங்கி வருவாராக, அவர் இறங்கி வருவாராக. ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடியே விடுவோம். சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை இந்த ராத்திரி வேளையில ஆமென் அந்தகார வல்லமாய் துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமாயை சொல்லுங்க, சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். நம்
இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், சொல்லுங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கின்றார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எல்லாரும் ஆவில நிறைந்து ஒரு பெரிய விடுதலையை கத்திருந்த ராத்திரி வேளையில, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு, எல்லாரும் சேர்ந்து ஆமென், அவரை உயர்த்துவோமா. ஆமென். நம்மை கைவிடாத ஆண்டவர், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். விலகிடார், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. சொல்லுங்க, தேவனே ஒளியும்
தேவனே ஒளியோ மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன் சொல்லுங்க தேவனே ஒளியோ மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன் அவரே என் வாழ்வில் பலனானார் யாருக்கு பயப்படுவேன் அவரே என் வாழ்வில் பலனானார் யாருக்கு பயப்படுவேன் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கு சொல்லுங்க இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது ஆமென் இரத்த கோட்டைக்குள்ளே அல்லாஹ்வில் நுறைந்து இயேசுவின் பாதுகாவல் ஆராதனை நேரத்தில் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை அவர் நம்மை கைவிடுவதில்லை இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகா அல்லாஹ்வில் நிறைந்தவரை துதிங்க தீண்டாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருபோதும் கைவிடாதவர் ஒரு நாளும் விலகாதவர் அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் எனக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து ஹல்லேலூயா இந்த ராத்திரி வேளையில அருமையான தேவ பிள்ளைகளே இந்த புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தோம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தோம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஹல்லேலூயா கர்த்தர் நாமம் ஏன் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவேன் நாமம் ஏன் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர்தான் என்னுடைய ஆறுதல் அவர்தான் என்னுடைய நம்பிக்கை அவர்தான் என்னுடைய கோட்டை அவரே என்னை அழைத்தவர் யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வீர் தீர்க்கதரிசியை காகத்தினால போஷித்த ஆண்டவர் மகளே உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் மகனே உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார் யெகோவா ராஃபா அவர் யெகோவா நிசி எல்லாமே பார்த்து கொள்வி சொல்வோம் ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி காலங்கள பா நாங்க காலங்கள காலங்கள பா நாங்க காலங்கள பா கர்த்த நாமம் ஏன் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்த நாமம் ஏன் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே
சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து இந்த மாதத்திலே உம்மோடு கூட இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு, உமக்கு பிரியமில்லாதவைகளை செய்யாதபடிக்கு. ஹல்லேலூயா. கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதான் ஐயா. சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. நீங்க தான் எல்லாமே ஏக்கம்தான் எல்லாமே, நீங்க தான் எல்லாமே ஏக்கம்தான் எல்லாமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. போன மாதத்தை விட இந்த மாதம் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நாங்கள் இருப்போம் என்று சொல்லுங்களேன். வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஏசப்பா உமக்கு நாங்கள் பிரியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும், உமக்கு பிரியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
உமக்கு பிரியமானவைகளை செய்ய ஆண்டவர்ட சொல்லுங்க, உம்முடைய சமூகம் தான் எனக்கு பிரியம்னு சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் பொன் வெள்ளிய பார்க்கலாம், நீர் விளம்பின வேதமே பெரியதுன்னு சொன்னான் பக்தன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்துல என்ன கிடைத்தாலும் அதை விட நீர் பெரியவர் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மனதார சொல்லுங்க, அப்பா நீர் பெரியவர், உம்முடைய சமூகம் தான் உயர்ந்தது. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்க தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. இந்த மாதம் முழுவதிலும் நம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே, நம்முடைய ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யட்டும் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. அந்த வனாந்திரத்துல ஆண்டவரே, அந்த வனாந்திரத்துல நீர் ஊற்றுகளை உண்டு பண்ணின தேவன் ஆண்டவரே, அவாந்திரத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தெய்வம் ஆண்டவரே, எங்களோடு கூட ஆராதித்து கொண்டிருக்கிற, ஒருவேளை இதை கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே, உள்ளத்துல விசுவாச குறைவுகள் இருக்குமானா ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. எஸ் மாஸ்டர், யூ ஆர் ஆ ப்ரொவைடர் லார்ட், யூ ப்ரொவைட் அஸ் காட், தேர் இஸ் நத்திங் தட் யூ கேன் நாட் ப்ரொவைட் அஸ் ஃபாதர், உம்மால எங்களுக்கு கொடுக்க முடியாது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. வி லிஃப்ட் அவர் ஹார்ட்ஸ் டு யூ லார்ட், வி லிஃப்ட் அவர் ஹார்ட்ஸ் டு யூ காட், வி பிரைஸ் யுவர் ஹோலி நேம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா, நீரே புகழிடம் எனது மறைவிடம், நீரே புகழிடம் எனது மறைவிடம், இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்க தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, சொல்லுங்க நீங்க தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீரே புகழிடம், நீரே புகழிடம் எனது மறைவிடம், நீரே புகழிடம் எனது மறைவிடம், இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து சொல்லுங்களே ஆமென், சித்தம் செய்யணுமே, செய்து செய்வாண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் அப்பா, இந்த மே மாதம் முழுவதிலும் ஆமென், சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்க தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, அப்பா நீங்க தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. கர்த்தர் இந்த மாதம் முழுவதிலும் அவர் நம்மை நடத்துவார், தேவன் நம்மை நிச்சயமாய் அவர் நடத்துவார், அவர் ஒருபோது நம்மை கைவிடாத தேவன்.
அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் நம்மை நடத்துவார் சோர்ந்து போகாதிருங்க மலை போல வருவதெல்லாம் பனி போல மறைந்து போகும் கர்த்தரின் ஆராதனையில் நம்மோடு கூட இருக்கிறபடினால் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் 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 ஒரு பாடலை நாம் இப்பொழுது பாடும்போது கர்த்தருக்காக நம்முடைய காணிக்கைகள் நம்முடைய தசமபாகங்களை உற்சாகமாய் நாம் செலுத்துவோம் படைக்கப்பட்டதான காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே படைக்கப்பட்டதான இந்த காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் என் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் இந்த வார்த்தைகளினால் எங்கள் இருதயத்தை இடைகட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் இந்த ஆராதனையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாய் போகிறோம் நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நமக்காய் வைத்திருக்கிறார் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும்படியாய் நாகர்கோயில் வெள்ளமடம் என்கிற பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான பாஸ்டர் ஞானசேகர் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம் பாஸ்டர் அவர்களோடு கூட வாலிப நாட்களிலே
நான் வளர்ந்ததை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரும்போது அவர்கள் அதிலே ஒரு பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். என்னுடைய அண்ணன் என்று நான் சொல்லுவேன். அநேக காரியங்களிலே எங்களை வழி நடத்தி ஆலோசனை கொடுத்து அவர்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பங்குடையவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தை நல்ல பகுத்து போதிக்கிறவர்கள், அமேன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போமா. இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அரோமா ஏஜ் சபை விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் உங்கள் மத்தியில ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல மேலான சிலாக்கியத்தை எண்ணி ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான அன்பு போதகர் பாச மங்கள கனகராஜ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 13 ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 13:3 ஒன்று நாளாகமும் 13:3 நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யபாரம் பண்ண துவக்கின முதல் வருஷத்திலே அவன் தன்னுடைய தேசத்தில் உள்ளதான எல்லா தலைவர்கள் அதிபதிகள் சகல ஜனங்களோடு கூட ஒரு ஆலோசனை செய்தான். ஆலோசனை செய்து நாம் சீக்கிரமாக உடனடியாக தேசத்திலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நாம் துரிதமாக செயல்பட்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்னவென்றால் நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். தேவனுடைய பெட்டி, நமது தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, சாட்சியின் பெட்டி என்று சொல்லி குறிக்கப்பட்டதான அந்த தேவனுடைய பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்திலே வழி நடத்தி வந்த நாட்களிலே, சீனாய் வனாந்தரத்திலே ஜனங்கள் வந்தபோது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதியாக, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்து வைக்கும்படியாய் சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டியில கர்த்தருடைய கற்பனைகள், ஆரோனின் துளிர்த்த கோல், மன்னா வைக்கப்பட்டதான பொற்பாத்திரம், இவைகள் அதன் உள்ளே வைக்கப்படுகிறது. இந்த கர்த்தருடைய பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்படுகிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சாட்சியின் பெட்டியின் நடுவிலிருந்து நான் உன்னோடு கூட பேசுவேன், நான் உன்னை சந்திப்பேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதான கட்டளைகளை குறித்து நான் உனக்கு கட்டளையிடுவேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25:21-22 யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25:21-22 கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் கேருபீன்களின் நடுவிலுமிருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளுக்காக எல்லாம் உன்னோடே சொல்லுவேன், நான் உன்னை சந்திப்பேன், நான் உன்னோடு பேசுவேன். தேவன் சந்திக்கிற இடமாக, தேவன் பேசுகிற ஒரு இடமாக அமைந்த இடம்தான் தேவனுடைய பெட்டி. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை, அந்த சாட்சி பிரமாணம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் மோசேயை சந்தித்தார். ஜனங்களோடு கூட சொல்ல வேண்டிய கட்டளைகளை பேசினான். தேவன் சந்திக்கிற இடமாகவும், தேவ சத்தத்தை மனிதன் கேட்கிற இடமாகவும், தேவனும் மனிதனும் ஒன்றாக ஐக்கியப்படுகிற ஒரு இடமாகவும் அந்த தேவனுடைய பெட்டி காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணின 40 ஆண்டுகளிலும் தேவனுடைய பெட்டி ஜனங்களோடு கூட இருந்தது.
மேகம் அந்த கூடாரத்தின் மேல் தங்கியிருக்கும். கூடாரத்திலே மேகம் தங்கியிருக்கிற நாட்களெல்லாம் ஜனங்கள் வனாந்தரத்தில் தங்கியிருக்க வேண்டும். மேகம் எப்போது எழும்புகிறதோ அப்பொழுது ஜனங்கள் பிரயாணப்பட வேண்டும். அப்படி பிரயாணப்படும் போது கர்த்தருடைய பெட்டியும் ஜனங்களோடு கூட பிரயாணப்பட்டது. மேகம் எங்கே நிற்கிறதோ அங்கே ஜனங்கள் தங்குவார்கள். அங்கே ஆசரிப்பு கூடாரம் போடப்படும். அங்கே கர்த்தருடைய பெட்டியும் வைக்கப்படும். அங்கே கர்த்தர் ஜனங்களோடு கூட பேசுவார். தேவன் ஜனங்களை சந்திப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணம் முடித்து யோசுவாவின் நாட்களிலே சீலோவிலே கூடாரத்தை போடுகிறார்கள். சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கிறார்கள். அங்கே தேவனுடைய பெட்டி வைக்கப்படுகிறது. ஆண்டவர் ஜனங்களோடு கூட பேசுகிறார். ஜனங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார். யோசுவாவின் நாட்கள் முடிந்து நியாயாதிபதிகளின் நாட்கள், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களிலே உடன்படிக்கை பெட்டி அங்குமிங்குமாக எதிரிகளால் பிடிக்கப்படும், வரும், பிடிக்கப்படும், வரும், இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது. ஏலி ஆசாரியனாக இருந்த நாட்களிலே பெலிஸ்தரோடு கூட ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே பெலிஸ்தரை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏலியின் பிள்ளைகளாகிய ஓப்னி பினகாஸ் என்பவர்கள் இதுவரை யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பெட்டியை யுத்த களத்திற்குள்ளே, பாளையத்திற்குள்ளே கொண்டு வரும்படியாய் சொல்லுகிறார்கள். அப்படி தேவனுடைய பெட்டி யுத்த களத்திற்குள் வந்தவது பெலிஸ்தர் ஒரு பக்கம் பயப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் உற்சாகம் அடைந்து ஜாக்கிரதையாய் இருந்து யுத்தத்தை சிறப்பாக நடத்தி எப்படியாகிலும் அந்த தேவனுடைய பெட்டியை பிடித்து விட வேண்டும். இஸ்ரவேலின் தேவனை நாம் நமக்கு அடிமையாக்கி விட வேண்டும் என்று சொல்லி யுத்தத்திலே ஆர்ப்பரித்து அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டியை பெலிஸ்தர் பிடித்து விட்டார்கள். இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தோல்வி. ஓப்னி பினகாஸ் சாகிறார்கள். அதே காலகட்டத்தில் ஏலி சாகிறான். ஏலியின் மருமகள் சாகிறாள். அவர் ஒரு பிள்ளையை பெற்று கர்த்தருடைய மகிமை அற்று போய்விட்டு என்று சொல்லி இக்கோபோத் என்று பெயர் வைத்து விட்டு செத்து போகிறாள். கர்த்தருடைய பெட்டி பிடிப்பட்டது. அது பெலிஸ்தரின் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டது. இந்த கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போய் பெலிஸ்தர்கள் தங்கள் தேவனின் கோயிலில் வைக்கிறார்கள். தாகோனுக்கு முன்பாக வைக்கிறார்கள். பெலிஸ்தருக்கு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் கர்த்தருடைய பெட்டியை பிடித்து விட்டோம், உடன்படிக்கை பெட்டியை பிடித்து விட்டோம் என்று சொல்லி உற்சாகமாய் கொண்டு தாகோனின் கோயிலில் வைத்திருக்கிறார்கள். மறுநாள் காலையிலே வந்து பார்த்தபோது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தாகோன் கீழே விழுந்து கிடக்கிறது. இதை பார்த்ததான பெலிஸ்தர்கள் அதிர்ச்சி அடைந்து தாகோனை மறுபடியும் அந்த நிலையில நிறுத்தி வைத்து விட்டு கதவை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். மறுநாள் வந்து பார்த்தால் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தாகோன் தலைவேறு, கைவேறு, கால்வேறு என்று சொல்லி உடைந்து சிதறி கிடக்கிறது. அந்த தேசமெங்கும் மூலவியாதி. அந்த தேசமெங்கும் ஆண்டவர் பெலிஸ்தரை வாதிக்க ஆரம்பிக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைத்த போது அது ரெண்டாக பிளந்தது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் எரிகோவை சுற்றி வந்த போது அது தரைமட்டம் ஆனது. இப்போது இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தாகோன் நொறுங்கி கிடக்கிறது. இப்போது பெலிஸ்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்வது, தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் அதை குறித்ததான ஆலோசனை நடத்துகிறார். என்ன செய்ய வேண்டும், பயப்படுகிறார்கள். தேசமெங்கிலும் பயங்கரம், கர்த்தரால் உண்டான பயங்கரம். 7 மாதம் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்குது. 1 சாமுவேல் புஸ்தகம் 6வது அதிகாரம். 7 மாதம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பூஜாரிகள் எல்லாம் அழைத்து கேட்டபோது இந்த பெட்டியை நீங்கள் அனுப்பிவிடுங்கள், அது அவருடைய தேசத்துக்கே போய்விடட்டும் என்று சொல்லி ஒரு பெரிய வண்டியில அந்த பெட்டியை வைத்து அனுப்பிவிடுகிறார். மாடு தானாக இழுத்து கொண்டு போகிறது. அதிலே சுண்டலிகள், அதிலே மூலவியாதியின் சொருபங்கள், இதெல்லாம் வைத்து அனுப்பி விடுகிறார்கள். மாடு கத்திக்கொண்டே போகிறது. அது பெத்ஷிமேசுக்கு போகிற வழியாக போகிறது. அந்த ஊரிலே வந்ததான ஜனங்கள் அதை எட்டி பார்த்தபோது ஆண்டவர் அங்கே அடிக்கிறார். இப்படி அந்த பெட்டியை பெலிஸ்தர் அனுப்பிவிட்ட போது அது கீரியாத் யாரிம் என்கிற இடத்திற்கு வருகிறது. அந்த கீரியாத் யாரிமில கர்த்தருடைய பெட்டியை மேட்டில் இருக்கிற அமினதாப் என்கிற ஒருவனுடைய வீட்டிலே கொண்டு வைக்கிறார்கள். ஏலியின் காலம் முடிந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறார், நியாயாதிபதியாக இருக்கிறான். சாமுவேலின் நாட்களிலே சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 40 ஆண்டு காலம் சவுல் ராஜாவாக இருக்கிறார். இந்த 40 வருஷத்திலும்
அந்த கர்த்தருடைய பெட்டியை குறித்ததன உணர்வு சவுலுக்கு இல்லை. அதை தேட வேண்டும், அதை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய பெட்டியை குறித்து சவுலுக்கு தெரியும், கர்த்தருடைய பெட்டியின் சரித்திரம் தெரியும், கர்த்தருடைய பெட்டியின் மேன்மை தெரியும். கர்த்தர் சந்திக்கிற இடம், கர்த்தர் பேசுகிற இடம், அற்புதங்களை செய்தது கர்த்தருடைய பெட்டி. யோர்தானை பிளந்தது, எரிகோவை தரைமட்டமாக்கினது. ஆனால் சவுல் தன்னுடைய ராஜ்யபார காலத்தில் கர்த்தருடைய பெட்டியை தேடாமல் போய்விட்டான். அதை குறித்ததன் அக்கறை அவனுக்கு இல்லை. ஆராதனை குறித்ததான தேவனை சந்திக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும் என்கிற அந்த உணர்வு இல்லாமல் அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். சவுல் ராஜாவாக இராதபடி கர்த்தர் அவனை தள்ளிவிடுகிறார். சவுலை ராஜாவாக்கினது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி அவனை ஆண்டவர் தள்ளிவிட்டு அவனுடைய ஸ்தானத்தில் தாவீதை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவன் ராஜாவாக வருவதற்கு சில ஆண்டுகள் சென்றது. சவுலின் மரணம் வரைக்கும் தாவீது காத்திருந்தார். சவுலின் நாட்கள் முடிந்த பிற்பாடு சமஸ்த இஸ்ரவேலரும் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார்கள். தாவீதுக்கு ராஜா என்கிறதான அந்த மரியாதையை செலுத்துகிறார்கள். தாவீது தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து அவன் ராஜ்யபாரம் பண்ண துவக்கின அந்த முதல் வருஷத்தில் அவன் ராஜாவாக உட்கார்ந்த இடத்துல அவனுடைய சிந்தை, அவனுடைய எண்ணம் எல்லாம் கர்த்தருடைய பெட்டியின் மேல் வந்தது. ஓ, நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய ஆதி பிதாக்கள் தேவனோடு உறவு கொள்வதற்கு, தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு, தேவனோடு கூட பேசுவதற்கு, தேவ ஆலோசனை பெறுவதற்கு உடன்படிக்கை பெட்டியை வைத்திருந்தார்களே. அந்த பெட்டியை குறித்து இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 40 வருஷம் அதை சவுல் தேடாமல் போய்விட்டானே. அதை நாம் தேட வேண்டும், அதை நாம் கொண்டு வர வேண்டும், அது எங்கே இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும் என்று தாவீது அவன் சிந்திக்கிறான். சிந்தித்த போது அவன் எல்லாரோடு ஆலோசனை செய்து சொல்லுகிறான், நாம் நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. தேவனுடைய பெட்டி இருக்க வேண்டிய இடம் நம்மிடத்திலே, தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டும், நாம் இருக்கிற இடத்துல தேவனுடைய பெட்டி இருக்க வேண்டும். தேவனுடைய பெட்டி இல்லாமல் நாம் இல்லை. ஆகவே தேவனுடைய பெட்டியை திரும்ப கொண்டு வருவோமாக என்று சொல்லி அவன் ஆலோசனை செய்து ஜனங்களோடு கூட பேசுகிறான். தேவன் சந்திக்கிற இடம், தேவன் பேசுகிற இடம், தேவனோடு கூட மனிதன் ஐக்கப்படுகிற இடம் தேவனுடைய பெட்டி, சந்நிதி ஸ்தானம். அதை கொண்டு வர வேண்டும், தேவனுடைய பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் தாவீதுக்குள்ளே வந்தது. பல ஆண்டுகளாக தேடாமல் போன, பல ஆண்டுகளாக எண்ணமற்று போனதான அந்த தேவனுடைய பெட்டியை தாவீது தேட ஆரம்பிக்கிறான். அதை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆர்வம் அவனுக்குள்ளே வருகிறது. ஜனங்களோடு ஆலோசனை செய்து அதை கண்டுபிடித்து தன்னுடைய ராஜ்யபாரத்திற்குள்ளே, தன்னுடைய சுற்று வட்டாரத்திற்குள்ளே, தான் இருக்கிற இடத்துல தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் தீவிரமாக செயல்படுகிறான், ஆர்வமாக செயல்படுகிறான், வேகமாக செயல்பட்டு அந்த கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தான். விசாரிக்கிறான், கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்கிறது? அவனுக்கு பதில் வருகிறது, கீரியாத்யாரிமில். நாம் நமது தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவோமாக என்று சொல்லி நான் இருக்கிற இடத்துல, நான் தங்குகிற இடத்துல, நான் என் ஜனங்கள் இருக்கிற இடத்துல அந்த கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கீரியாத்யாரிமிலிருந்து அதை கொண்டு வருவதற்காக தாவீது முயற்சி எடுக்கிறான். அதை கொண்டு வருவதற்கு அவள் எல்லா ஜனங்களையும் கூடி வரவழைத்து அதை ஒரு பெரிய உற்சாகமான ஒரு கொண்டாட்டமாக அதை நடத்துகிறான். அழகாக ஒரு ரதத்தை உண்டு பண்ணினான், புதிய ரதம். அதற்கு மாடுகளை, அந்த ரதத்தை இழுப்பதற்காக அவன் ஏற்பாடு செய்தான். இப்போது அந்த ரதம் கீரியாத்யாரிமில் அபிநதாமின் வீட்டிற்கு முன்பதாக போய் நிற்கிறது. கர்த்தருடைய பெட்டி ரதத்தின் மேல் ஏற்றப்படுகிறது. அபிநதாமின் பிள்ளைகள் ஔசாவும் அகியோவும் அந்த ரதத்தை நடத்துகிறார்கள். திரளான கூட்டங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பார்க்க 40 வருஷமா கர்த்தருடைய பெட்டியை யாரும் பார்க்கல. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தர் தேசத்திலிருந்து வந்தபோது அது மேட்டிலே, அபிநதாமின் வீட்டிலே வைக்கப்பட்டது. இப்போது திரளான ஜனங்கள் அங்கே உடன்படிக்கை பெட்டியை ரதத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு தாவீது நகரத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும், தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி உற்சாகமாய் வருகிறார்கள்.
ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள். பாடல், ஆடல், மேளதாளங்கள், ரதம் மெதுவாக ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறது. தாவீது ஆடுகிறான், பாடுகிறான், உற்சாகப்படுகிறான், ராஜ வஸ்திரம் தரித்திருக்கிறான். ஜனங்கள் எல்லாம் உற்சாகமாக ரதத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். பூசாவும் அகியோவும் அந்த ரதத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆடல் பாடல் சத்தத்தின் மத்தியிலே மாடுகள் வந்து கொண்டிருக்கும் போது, குறிப்பிட்ட இடத்திலே கீதோனின் களம் என்கிற ஒரு இடத்திலே வந்தபோது மாடுகள் மிரண்டது, கால்கள் இடறினது. கால்கள் இடறினபடினாலே அந்த வண்டி சாய ஆரம்பித்தது. ஆகவே வண்டியிலிருந்ததான பெட்டி கீழே விழுந்து விடுமோ என்கிற அந்த ஒரு சூழ்நிலையிலே ஊசா கையை நீட்டி அந்த கர்த்தருடைய பெட்டியை தொட்டான். பெட்டி கீழே விழவில்லை, ஆனால் தொட்ட ஊசா செத்து விழுந்தான். கர்த்தர் அவனை அடித்தார், கர்த்தர் அவனை அடித்தார், அதே இடத்துல செத்து போனான். இப்போது தாவீதுக்கு பயம், பயங்கரம். ஆடல் பாடல் உற்சாகம் எல்லாம் அப்படியே நொடி பொழுதில நின்று விடுகிறது. சந்தோஷமாக போய்கொண்டிருந்த ஊர்வலம், சந்தோஷமாக போய்கொண்டிருந்த ஆரவாரத்தோடு போய்கொண்டிருந்த ஆர்ப்பாட்டத்தோடு போய்கொண்டிருந்த அந்த கூட்டம் அப்படியே நிற்கிறது. நடந்தது என்ன? ஊசா செத்து விட்டான். தொட்ட மாத்திரத்தில் அடி விழுகிறது, கீழே மயங்கி விழுந்தான், செத்தான். இப்போது தாவீதுக்கு பயம், தாவீதுக்கு வருத்தம், விசனம். இப்போது சொல்றான், நான் கர்த்தருடைய பெட்டியை எப்படி கொண்டு வருவேன், தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி? நமது தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவோமாக என்று சொல்லி ஆர்வமாய் ஊர்வலமாய் எடுத்து வந்தவன் இப்போது சொல்கிறான், இதை நான் எப்படி கொண்டு போவேன், இதை நான் கொண்டு போக மாட்டேன், அதை குறித்ததான விசனம். இதை என்ன செய்யலாம் என்று சொன்ன போது அங்கே அந்த பெட்டி கித்தியனாகிய ஓபேத்ஏதோம் என்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஐயா அந்த பெட்டியை நான் வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய வீட்டில் வைத்துக் கொள்கிறேன், நான் அதை பராமரிக்கிறேன், அதை பாதுகாத்துக் கொள்கிறேன், என்னிடத்தில் தாங்கள் என்று சொல்லி ஓபேத்ஏதோம் என்கிற மனிதன் அதை கொண்டு போய் தன்னை வீட்டிலே வைக்கிறான். அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அங்கே தேவ பிரசன்னம், அங்கே தேவனோடு உள்ள ஐக்கியம், அங்கே தேவனோடு உள்ள உறவு, அங்கே தேவனோடு உள்ள ஆளுகை, தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அந்த வீட்டிற்குள்ள இறங்கி வருகிறது. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த வீட்டில் ஒரு பெரிய சமாதானம், அந்த வீட்டில் ஒரு பெரிய பாதுகாவல், அந்த வீட்டில் சந்தோஷம், அந்த வீட்டில் ரட்சிப்பு, அந்த வீட்டில் ஒரு இனம் புரியாத தெய்வீக பிரசன்னத்தினால அந்த குடும்பமே ஆளுகை செய்யப்படுகிறது. மூன்று மாதம் தாவீதுக்கு ஆச்சரியம், நான் தேவனுடைய பெட்டியை என்னிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்தேன், ஆனால் அந்த முயற்சி கைகூடி வரவில்லை. ஆனால் ஓபேத்ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அங்கே ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கே ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கிறது. இப்போது தாவீது எப்படி ஆகிலும் தேவனுடைய பெட்டியை என்னிடத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும், தன்னிடத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற முயற்சியில மறுபடியும் இறங்குகிறான். அப்போது அவன் ஒரு உட்கார்ந்து சிந்திக்கிறான், ஏன் முதலாவது கர்த்தருடைய பெட்டியை என்னிடத்தில் கொண்டு வர முடியவில்லை, எதனால் கர்த்தர் ஊசாவை அடித்தார், எதனால் இவ்வளவு பெரியதான தடை வந்தது, எதனால் இவ்வளவு பெரியதான போராட்டம் வந்தது, ஏன் அதை கொண்டு வர முடியவில்லை என்று அவன் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தபோது அவன் ஒன்றை கண்டுபிடித்தான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15:2 பிற்பாடு தாவீது செய்ததான ஒரு காரியம், லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். இப்போது லேவியரை தெரிந்தெடுக்கிறான், அந்த பெட்டிக்கென்று சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறான், ஒரு ஸ்தலத்தை அதற்கென்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறான். இப்போது அவன் கண்டுபிடிக்கிறான், நாம் முதலிலே அதை சுமக்கவில்லை, நாம் அதை முதலிலே சுமக்காதபடியினாலே ஆண்டவர் நமக்குள்ளே அடிவிழப் பண்ணினார். 15:13
முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிடப் பண்ணினார் என்றார். இப்பொழுது லேவியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். லேவியர்கள் தோளிலே உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறார்கள். இப்போது ஆடல் அல்ல, பாடல் அல்ல, பலி செலுத்துகிறார்கள். இப்போது அங்கே மேன்மை இல்லை, மேட்டிமை இல்லை, தாழ்மையோடு நடந்து கொள்கிறார்கள். அங்கே ரதம் இல்லை, மாடுகள் இல்லை, லேவியரின் தோள்கள் இருக்கிறது. அதை சுமந்து கொண்டு வருகிறார்கள். சுமந்து கொண்டு அதை தாவீதுடைய நகரத்திலே வைத்தார்கள். தாவீது அதற்கென்று சொல்லி போட்ட கூடாரத்திலே வைத்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனை தேட வேண்டும் என்கிறதான எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. தேவனோடு பேச வேண்டும், தேவன் என்னோடு கூட பேச வேண்டும், தேவனும் நானும் சந்திக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. நான் நமது தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவோமாக. தேவனை சந்திப்பதற்கும் தேவனோடு நேரம் செலவிடுவதற்கும் ஆர்வம் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்வம் வந்தே ஆக வேண்டும். தேவன் உங்களை சந்திக்க வேண்டும், நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டும், தேவ சத்தத்தை கேட்டே ஆக வேண்டும். இப்படி ஆர்வம் இருக்கிற சிலர் தேவனை சந்திக்க வேண்டும், தேவனோடு கூட பேச வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் இருக்கிற சிலர் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் தாவீது செய்தது போல புது ரதத்திலே, புதிய யுகத்திலே, புதிய யுக்தியிலே, தங்களுக்குரிய திறமைகளிலே தேவனை தேட நினைக்கிறார்கள். தாவீது தனக்கு வசதி வாய்ப்பு இருந்தபடினாலே தன்னுடைய மேட்மையை காண்பிப்பதற்காக, தன்னுடைய ராஜ்ய மேன்மையை காண்பிப்பதற்காக ரதத்தை உண்டு பண்ணுகிறான். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து வந்த வரலாறை அவன் யோசிக்க தவறிவிட்டான். தனக்கு இருந்ததான மேன்மையினாலே, வசதி வாய்ப்புகளினாலே கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்துகிறான். ஒன்று நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வசதி வாய்ப்புகளினாலே தேவனை சந்திக்க முடியாது. நமது வசதி வாய்ப்புகளினாலே தேவனோடு நாம் இடைப்பட்டு விட முடியாது. பணம் நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது. நம்முடைய வசதி வாய்ப்புகள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை ஆமை நமக்கு உண்டு பண்ணி விடாது. நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு தேவனை சந்திக்க வேண்டும் என்கிற உணர்வில் நாம் தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளால நிச்சயமாக முடியாது. தாவீது தன்னுடைய வசதி வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு ரதத்தை உண்டு பண்ணி அவன் பெட்டியை கொண்டு வருவதற்கு நினைக்கிறான். எண்ணம் நல்லது, சிந்தனை நல்லது, தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணம், தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம், இந்த எண்ணம் எல்லாம் சரிதான். ஆனால் தேவனை எப்படி தேட வேண்டும், தேவனை தேடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பணமோ பொருளோ பட்டமோ பதவியோ தேவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்காது. தாவீது புது ரதத்தை உண்டு பண்ணுகிறான். அவன் இதுவரை இல்லாத ஒரு புதிய யுக்தி அங்கே கையாளுகிறான். தனக்கு தெரிந்ததான அவன் யுக்திகளெல்லாம் பயன்படுத்தி, அவனுக்கு தெரிந்ததான டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி தேவனுடைய பெட்டியை தன்னிடத்தில் கொண்டு வருவதற்காக பயன்படுத்துகிறான். நம்முடைய டெக்னிக், நம்முடைய அறிவு, இன்றைய காலகட்டத்தில் உள்ள நவநாகரிக வசதி வாய்ப்புகள் நம்மை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்காது. தேவனுடைய பெட்டியை தன்னிடத்திற்கு கொண்டு வருவதற்கு அவன் தன்னுடைய டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்றான். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ட்ரெண்ட் அவன் கொண்டு வரான். புதிய விதத்தில் எப்படியாயிலும் தேவனை நாம் சந்தித்து விடலாம், முடியவே முடியாது. அங்கே அவன் மேன்மை, ஜனங்களின் சத்தம், ஜனங்களின் ஆரவாரம், ஜனங்களின் கூட்டம், இதெல்லாம் பெட்டியை கொண்டு வந்து சேர்க்கல. இதனால தேவனுடைய பெட்டி தாவீதிடத்தில் வந்து சேரல. அடி விழுந்தது, இழப்பு வந்தது, திகைப்பு வந்தது, விசனம் வந்தது. இன்னைக்கு அநேகர் தேவனை தேட வேண்டிய விதத்திலே தேடாதபடியினாலே, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய விதத்திலே ஆராதிக்காததினாலே, தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு எப்படி கனம் கொடுக்க வேண்டும், தேவனை எப்படி நாம் சேவிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அநேகர் ஆராதிக்கிறபடினாலே தங்களுக்குள்ளே அடி விழுகிறது, இழப்பு,
சேதங்கள், அழுகைகள், விசனங்கள், விசாரங்கள். இப்போது தாவீது உட்கார்ந்து தன்னை ஆராய்ந்து பார்க்கிறான். ஆண்டவருடைய பெட்டியை நான் கொண்டு வர வேண்டும், தேவனோடு உள்ள உறவில நான் வளர வேண்டும், தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நான் பெருக வேண்டும், கண்டிப்பாக தேவன் எனக்கு வேண்டும், தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் எனக்கு வேண்டும், பிரசன்ன வேண்டும். ஓபேத்எதோமுடைய வீட்டிலே பெட்டி இருக்கும் போது அங்கே ஆசீர்வாதம், அங்கே சமாதானம், அங்கே மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை முழு தேசமும் பெற வேண்டுமே, இந்த மகிழ்ச்சி தேசம் முழுவதும் வர வேண்டுமே, நான் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உட்கார்ந்து ஆராய்ந்தது போல, இந்த நாட்கள்ல இத்தனை ஆண்டுகள் நீங்கள் தேவனை ஆராதித்தது போல் அல்ல, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் சொந்த விருப்பத்தின்படியும் உங்கள் தேவைக்காக, சரீர பிரகாரமான தேவைக்காக இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை தேடுகிறார்கள். ஆண்டவரை ஆராதித்தால் வசதி வந்துவிடும், வாய்ப்பு வந்துவிடும், மேன்மை வந்து இல்லை. நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் சரீர தேவைகளுக்காக அல்ல. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நாம் தேவனை ஆராதிக்க வேண்டியது நம்முடைய ஆத்துமாவுக்காக, நம்முடைய உள்ளான மனிதனுக்காக. இந்த ஆத்துமா தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக சரீர பிரகாரமான தேவைக்காக சபையிலே வந்து உட்கார்கிறார்கள், சரீர பிரகாரமான தேவைக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள், சரீர பிரகாரமான தேவைக்காக ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று ஜப விண்ணப்பங்களை வைத்து விட்டு போகிறார்கள். நாம் முன்னே கர்த்தரை தேட வேண்டிய விதத்திலே தேடாதபடினாலே அவர் நமக்குள்ளே அடிவில பண்ணினார். நாம் ஆண்டவரை தேட வேண்டியது நம்முடைய சொந்த காரியங்களுக்காக அல்ல, நம்முடைய சுய விருப்பங்களுக்காக அல்ல. நாம் தேவனை தேட வேண்டியது தேவன் நியமித்திருக்கிற கட்டளையின்படி நாம் அவரை தேட வேண்டும். ஆண்டவர் நியமித்து கொடுத்திருக்கிற பாதை. இப்போது தாவீது உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கிறான், ஏன் அடி விழுந்தது, ஏன் கொண்டு வர முடியவில்லை. இந்த நாட்கள்ல சற்று அலசி ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தரும்போது நாம் ஆண்டவர் எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்க வேண்டும். தாவீது கண்டுபிடித்தான் தவறை. தாவீது தன்னை தன் நிலையை உணர்ந்தான், ஏன் அடி விழுந்தது என்று சொல்லி. இப்போது தன்னை சரி செய்கிறான். தேவனுடைய பெட்டி தன்னோடு கூட வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பட்டியலிடுகிறான். எப்படி அதை தன்னிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் கண்டுபிடித்த போது, முதலாவது அவன் அந்த பெட்டிக்கென்று சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறான், அதற்கு ஒரு கூடாரத்தை போடுகிறான். தேவனை சந்திப்பதற்கு, தேவனோடு உள்ள உறவை மேன்மைப்படுத்திக் கொள்ள, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் வளர்வதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை அவன் தேர்வு செய்கிறான். முன்பு அவன் நினைத்திருக்கலாம், நான் ராஜா ராஜா அரண்மனையிலே கொண்டு போய் தேவனுடைய பெட்டி வைத்து விடுவேன். ராஜா அரண்மனையில தேவனுடைய பெட்டி இருக்காது, அது இருக்க வேண்டிய இடம் கூடாரம். கண்டுபிடித்தான், இப்போது அதற்கென்று சொல்லி ஒரு ஸ்தலம், அதற்கென்று சொல்லி ஒரு கூடாரம். இன்னைக்கு நாமும் தேவனும் சந்திப்பதற்கென்று சொல்லி பிரத்யேகமான இடம் இருக்கிறதா? உங்கள் வீட்டிலே நீங்களும் தேவனும் சந்திப்பதற்கென்று சொல்லி ஒரு இடம் ஆயத்தமாக இருக்கிறதா? தேவனுடைய பெட்டியை வைப்பதற்கு ஒரு இடத்தை ஆயத்தமை பண்ணி வைத்திருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய வீடுகளிலே அப்படிப்பட்ட வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் கர்த்தர் தந்திருக்கிற ஆலயம், தேவன் தந்திருக்கிறதான வாசஸ்தலம், நீங்கள் சபை கூடி வருகிற இடம், அந்த இடத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? ஆலயத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆலயத்துக்கு வரீங்க எதுக்காக? நான் கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை போயாச்சுன்னா ஒரு பெரிய திருப்தி? அப்படி அல்ல. ஆலயம் எப்போதும் திறந்திருக்கிறது. தேவனை சந்திப்பதற்கு ஆலயத்தை பயன்படுத்துங்கள். தேவனோடு கூட உள்ள நேரத்தை, தேவனோடு உள்ளதான உறவை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்கள். இயேசு வனாந்தரமான ஒரு இடத்தில் போய் ஜெபித்தார், கடற்கரையில ஜெபித்தார், மலைகளிலே ஜெபித்தார், வீட்டிலே ஜெபித்தார். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவர் அதிகரித்துக் கொண்டே இருந்தார். அதற்கென்று சொல்லி அவர் ஆங்காங்கே இடத்தை வைத்திருந்தார். இன்னைக்கு நமக்கு வசதிகள் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், இருக்கிற வசதிகள் வாய்ப்புகளில் ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள். தேவனோடு கூட நீங்க உட்கார்வதற்கு சொல்லி ஒரு பிரத்யேகமான இடத்தை தேர்வு செய்யுங்கள். ஒரு இடம் இல்லைன்னா சர்ச்சுக்கு வந்துருங்க. சர்ச்சு உங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னா பாஸ்டர்கிட்ட வாங்க, சாவியை வாங்குங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு நேரம் செலவு பண்ணுங்கள். முன்னே நாம் அதை தேட வேண்டிய விதத்திலே தேடாதபடியினாலே
கர்த்தரை நியாயமானபடி தேடாது போனபடியினால் அடிவிட பொன்னினார். என் கருமையான சபையே, தேவனுடைய பிள்ளையே, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே, கர்த்தரை நியாயமானபடி தேடுங்கள். அதற்கென்று சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துங்க, ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்க, ஒரு நேரத்தை ஆயத்தப்படுத்துங்க. தேவனோடு கூட எவ்வளவு நேரம் உட்கார முடியுமோ அவ்வளவு நேரம் உட்காருங்க. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், அங்கே நான் உன்னோடு கூட பேசுவேன். அதுதான் தேவனுடைய பெட்டி. நாம் நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப கொண்டு வரணும்னா ஒரு இடம் வேண்டும். அது தனியாக இடமாக இருக்க வேண்டும். அது அரண்மனையாக இருக்கக்கூடாது, ஆள் நடமாடுகிற இடமாக இருக்கக்கூடாது, அது நாம் வேலை செய்கிற இடமாக இருக்கக்கூடாது. அதற்கென்று சொல்லி ஒரு பிரத்யேகமான இடம், ஆலயத்தை விட வேற சிறப்பான இடம் எதுவும் இருக்காது என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும் என்று சொன்னால் கடற்கரைக்கு போக முடியுமா, தோட்டங்களிலே போய் உட்கார முடியுமா? உட்கார்ந்து தனியாக ஜெபியுங்கள், தேவனோடு கூட நேரம் செலவிடுங்கள். அங்க உட்கார்ந்து நம்முடைய தேவைகளை சொல்லுகிறது இல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உன்னை சந்திப்பேன், நான் சொல்லுவேன். அதுதான் தேவனுடைய பெட்டி. நான் சொல்லுவேன், நான் பேசுவேன். நீ ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய, நீ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டளைகளை குறித்து நான் சொல்லுவேன். அவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினான். இந்த நாட்கள்ல ஆண்டவரோடு கூட உள்ள அந்த உறவை மேன்மைப்படுத்த தேவனை சந்திப்பதற்கு ஒரு நல்ல ஒரு இடம். இரண்டாவதாக, லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். கர்த்தருடைய பெட்டி நம்ம கிட்ட வரணும்னா, தேவன் நம்மளை சந்திக்கணும்னா, தேவன் நம்ம கூட பேசணும்னா, பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். உன்னே ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, வண்டியை கொண்டு அபிநிதா வீட்டு முன்னாடி விட்டாங்க, பெட்டியை தூக்கி வச்சாங்க. உற்சாகம் ஐயாவும் பயங்கரமா உற்சாகமா, எங்க வீட்டுல தான் இவ்வளவு வருஷம் இருந்தது, இத்தனை ஆண்டுகள் எங்க வீட்டுல தான் இருந்து நாங்க தான் பார்த்தோம்னு சொல்லி அவங்களே ரதத்தை நடத்துவதற்கு அவங்க முன்னாடி வராங்க. அட்டி விழுந்தது, அட்டி விழுந்தது. அங்கே ஆடல் பாடல் கொண்டாட்டம் ஆனா பரிசுத்தம் இல்லை. அங்கே ஜனங்கள் விரும்பக்கூடிய எல்லா காரியங்களும் இருந்தது, ரதம் இருந்தது, மாடு இருந்தது, ஆட்டம் இருந்தது, பாட்டம் இருந்தது, மேலதாளங்கள் கைத்தாளங்கள் எல்லாம் ஜனங்கள் விரும்பக்கூடியது, ஜனங்களை தங்கள் பக்கமாய் கவர்ச்சித்து இழுக்கக்கூடியதுன எல்லாம் இருந்தது. ஆனால் பரிசுத்தம் இல்லை. முன்னே கர்த்தர் என்ன நியாயமானபடி தேடாதபடினாலே அடி விழப்பண்ணினார். ஏன் அடி விழுந்தது, இன்றைக்கு ஏன் அடி விழுந்திருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாம் இருக்கிறது பரிசுத்தம் இல்லையே. எல்லாம் இருக்கிறது தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்தில் இல்லையே. நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள் என்றல்லவா ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டபடினால், தங்களை சுத்திகரித்துக் கொண்டபடினால் பெட்டி வந்து சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தது. தேவன் மனிதனோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டானது. நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? உங்க பரிசுத்தம் உங்க பக்கத்தில் இருக்கவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறது அல்ல. உங்க பரிசுத்தம் உங்க மனைவி, உங்க கணவன், உங்க பிள்ளைகள், பெற்றோரோடு ஒப்பிட்டு பார்க்கிற பரிசுத்தம் அல்ல. உங்க பரிசுத்தம் தேவனோடு கூட ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும். மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்க பரிசுத்தம் ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஃபர்ஸ்ட்ல தான் இருப்பீங்க, முன்னணியில தான் இருப்பீங்க. உன்னை விட நான் பரவாயில்ல, உன்னை விட நான் ஜோம் பண்றேன், உன்னை விட நான் சுத்தமா தான் இருக்கிறேன், உன்னை விட ஏதோ ஒரு விதத்துல மனிதர்களை விட மனிதர்கள் முந்திதான் நிற்பார்கள். ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னால நாம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் உள்ள தேவனிடத்துல போக முடியாது. அவர் நியாயமானபடி தேடணும். வருஷம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், மூத்தவர்கள், பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு காரியம், சபைகள் அடைபட்டு கிடக்கிறதும் ஆராதனை இல்லாமல் இருப்பதும் அவன் இப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை. அடிவிழப்பண்ணினார். ஏன்? எல்லாம் இருந்தது, தேவன் விரும்புகிற காரியம் இல்லையே. ஆராதனையில எல்லாம் இருக்கிறது, ஆராதனையில எல்லாம், ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கு. ஆனால் தேவன் விரும்புகிற பரிசுத்தம், லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். பரிசுத்தம் பண்ணினதான லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமந்தார்கள். தோல்ல சுமக்கணும்.
தேவனோடுள்ள உறவை, தேவனோடுள்ள ஐக்கியத்தை, தேவனோடுள்ள சந்திப்பை, தேவன் நம்மை சந்திக்கிற அந்த அனுபவத்துல நாம முன்னேறணும்னா, அந்த அனுபவத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா, தேவனோடுள்ள ஐக்கியத்தை நாம புதுப்பித்துக் கொள்ளணும்னா, நாம தோளை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது என்பது சாதாரணமான வேலை அல்ல. அதுக்கு தியாகம் வேண்டும், அர்ப்பணம் வேண்டும், உங்களுக்குள்ளதெல்லாம் கொடுக்க வேண்டும், உங்க பலனை அதற்கு செலவு பண்ணணும். நீ அப்படி கொடுத்து பாருங்க, தேவன் உங்களை சந்திப்பார், தேவன் உங்களோடு கூட பேசுவார். முன்னே நாம் அதை தேடாதே போனோம், நியாயமானபடி தேடாதே போனோம். தேடணுங்கிற என்ன இருந்தது? நியாயமானபடி தேடலையே. ஒருத்தன் 20-40 வருஷமா தேடாம விட்டுட்டான். சவுலி நாட்கள் அதை தேடாதே போனோம். தாவீது தேடணுங்கிற ஆர்வம், ஆனால் நியாயமானபடி தேடாதபடினாலே அடிவில பண்ணினான். அவர் நியாயமானபடி தன்னை தோளை கொடுக்கணும், தியாக வேணும். கிறிஸ்தவ ஓட்டத்துல, விசுவாச ஜீவியத்துல தியாகம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது, அர்ப்பணம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. நாம் அநேக நேரங்களே நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை குறித்தே நாம் சிந்திக்கிறபடினாலே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போய் விடுகிறோம். தியாகம் பண்ண மனசில்லை, அர்ப்பணம் பண்ண மனசில்லை. எத்தனையோ பரிசுத்தவான்கள் பண்ணின தியாகம், எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் நேரத்தை தியாகம் பண்ணி, பணத்தை தியாகம் பண்ணி, தங்க குடும்பத்தை தியானம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், ரட்சிப்பை அறிவித்தார்கள். இன்னைக்கு நாம் எல்லாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ளே அப்படிப்பட்ட அர்ப்பணம் இருக்கிறதா? ஆராதனைக்கு என்று சொல்லி உங்களால் தியாகமா வர முடியுதா? இப்ப நமக்கு இருக்கிற சூழ்நிலையில ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆராதனை, அந்த 2 மணி நேரத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க? அந்த 2 மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? அந்த 2 மணி நேரத்துக்காக நீங்க என்ன தியாகம் பண்றீங்க? அந்த 2 மணி நேரத்துக்காக நீங்க என்ன அர்ப்பணம் பண்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, டியூஷனுமோன்னா டியூஷனுக்கு தான் போறீங்க, டியூஷன் தான் உங்களுக்கு முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, வேலைன்னா வேலை தான் முக்கியம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 2 வருஷமா எதெல்லாம் நம்ம முக்கியப்படுத்தணுமோ அதெல்லாம் ஆண்டவர் லாக் பண்ணார், ஆராதனை தடை பண்ணப்படவில்லை. ஒருவேளை கட்டடங்களாகி ஆலயங்களில் ஒருவேளை ஆராதனை இல்லாமல் இருக்கு, ஆனா வீடுகள் ஆராதனை ஸ்தலங்களாக மாறி இருக்கிறது, ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். ஆனா எதெல்லாம் காரணம் காட்டி 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 ஆராதனையை தடை செய்தீர்களோ, தடை செய்தோமோ, அதெல்லாம் ஆண்டவர் லாக் பண்ணார். ஏன் பிரதர் ஆராதனைக்கு வரல? ஓவர் டைம். என் சிஸ்டர் ஆராதனைக்கு வரல? கல்யாண வீடு. ஏன் வரல? அங்கிருந்த விசேஷம். ஏன் வரல? பிள்ளைக்கு ஸ்கூலு. ஏன் வரல? படிப்பு, ஸ்பெஷல் கிளாஸ். எல்லா ஆண்டவர் லாக் பண்ணியிருக்கிற. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இனி நியாயமாக கருத்தர் தேடுங்க. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அர்ப்பணம் பண்ணுங்க, கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க, ஆண்டவரை நியாயமா தேடுங்க. அவர்கள் தங்கள் தோளின் மேல் அதை எடுத்து கொண்டு வந்தார்கள். ஒரு ஸ்தலம், பரிசுத்தம், அர்ப்பணம், தியாகம். இப்போது லேவியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரும்போது அங்கே பாடல்கள், அங்கே ஆராதனை, துதி சத்தம், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் பலியிட்டார்கள். 1 நாளாகமம் 15:26 அவர்கள் பலியிட்டார்கள். 27 தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். பாடகர்கள் மெல்லிய புடவையான வஸ்திரங்கள், ஒரு ஒரு சிம்பிள் ஹம்பிள் பலி செலுத்துகிறார்கள். நாங்கள்லப்பா, எங்க திறமையில நாங்க வரல, எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. கொஞ்சம் நமக்கு ஒரு வசதி வாய்ப்பு வந்துட்டா ஆண்டவர் ஒதுக்கிடுறோமே. நம்முடைய முந்தின காலங்களை நாம மறந்துடுறோமே. ஆண்டவர் உங்களுக்கு வசதி தந்தது, நீங்க இன்னும் ஆண்டவரை தேடுறதுக்கு தாங்க. ஆண்டவர் உங்களுக்கு வசதிகள், வாய்ப்புகளை தந்தது, நீங்க இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காகத்தான், தேவனை சந்திப்பதற்காகத்தான், தேவ சத்தத்தை நீங்க கேட்பதற்காகத்தான். பலி செலுத்துங்க, சர்வாங்க தகன பலி செலுத்துங்க, சர்வாங்கத்தையும் தகன பலியாக செலுத்த ஆயத்தமாயிருங்க. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து, அப்ப ராஜவஸ்திரம் தரித்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. தாவீது ராஜவஸ்திரம் தரித்தவனாய் ரதத்துக்கு முன்னால வருகிறான். தாவீதும் சகல இஸ்ரவேல் ஜனங்களும் ரொம்ப உற்சாகமாய் தங்கள் மேன்மையை காண்பித்து பெட்டியை கொண்டு வர நினைத்தார்கள். பெட்டி வந்து சேரல. ஆனால் தங்களை தாழ்த்தி
பலி செலுத்தி அர்ப்பணித்து தியாகம் செய்து தேவனுடைய பெட்டியை தோளின் மேல் சுமந்த போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தது. நாம் நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் நல்லது, ஆனால் அதை நியாயமானபடி கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு ஆராதிக்க வேண்டும் என்கிற உணர்வு அநேகருக்குள்ள இருக்கிறது, கர்த்தரை தேட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அநேகருக்குள்ள இருக்கிறது, ஆர்வம் இருக்கு. ஆனால் எப்படி தேடுகிறோம், எப்படி ஆராதிக்கிறோம்? இந்த உடன்படிக்கை பெட்டி தோல் மேல் சுமக்கப்படட்டும். கர்த்தருடைய கற்பனை அதற்குள்ள இருக்கிறது, ஆரோனின் துளிர்த்த கோல் அதற்குள்ள இருக்கிறது, பொன்னால் செய்யப்பட்ட மண்ணா வைக்கப்பட்டதான பொற்பாத்திரம் அதற்குள்ளே இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டினாலே தேவன் சந்திக்கிற இடம், கிருபாசன தண்டையிலே நான் உன்னை சந்திப்பேன், நான் உன்னோடு கூட சொல்லுவேன், உன்னோடு கூட பேசுவேன். அனுபவம் நமக்கு இருக்கிறதா? நீ ஆராதிக்க எதற்கு வாரோம், ஜெபம் பண்ண எதற்கு வாரோம், வேதத்தை கையில எதுக்கு எடுக்கிறோம்? ஆராதனைக்கு வந்த ரெண்டு வார்த்தை எனக்கு ஆறுதலாக கிடைக்காதா? கிடைக்கும். ஆனா உங்க ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கிறது? ஆத்மாவின் தேவைக்காக ஆராதனைக்குள்ள வாங்க. சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாம் கத்த சந்திப்பார், சரீர பிரகாரமான காரியங்கள் எல்லாம் கத்த பார்த்து கொள்வார். நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவருடைய தேவையை அறிய ஆயத்தமா இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் நம் ஆத்மா அவரோடு கூட உறவாட வேண்டும். எப்படி ஏதேன் தோட்டத்தில் மனிதனும் தேவனும் உறவாடினார்களோ அதே உறவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாவ மனுக்குலத்திற்குள்ளே வருவதற்கு முன்னால பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் எப்படி ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவினாரோ அப்படி இன்றைக்கும் சபை நடுவிலே உலாவ விரும்புகிறார், குடும்பங்களின் நடுவே உலாவ வருகிறார். நாம் அதற்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? தேவன் எப்போதுமே நம்மை சந்திக்க விரும்புகிற தெய்வம். அவர் பேசுறது அவருடைய சொல்ல, அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படினு சொல்லி அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எதற்கு பயன்படுத்துகிறோம்? நாம தேவை சொன்னா அவர் செஞ்சிடணும். என்னங்க, நாம சொன்ன அவர் செய்யறதுக்கு அவ்வளவு பெரிய ஆளா நம்ம? வேதத்துல கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார் அப்படின்னு இருக்குது. யோசுவாவின் சொல்லை கேட்டு சூரியனும் சந்திரனும் நடு வானத்துல நிக்குது. ஒரு மனிதனின் சொல்லை கேட்டு இப்படி நின்னது சரித்திரமே இல்லை. இதெல்லாம் மோசே, யோசுவா இவங்க சொன்னதெல்லாம் ஆண்டவர் கேட்டு அப்படியே செஞ்சார்னா, அங்கே வேதத்தில் நிறைய இடத்துல எழுதி வைத்திருக்கிறது, மோசே கர்த்த சொன்ன கட்டளையின்படியே யோசுவா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதற்கு தன்னை அர்ப்பணித்தான், ஆண்டவர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்தான். யாரெல்லாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோமோ, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமோ, அப்பந்தான் நம்ம விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நம்ம எப்படி, நம்ம சொன்னா அவர் கேட்டுடணும், நம்ம கேட்டா அவர் கொடுத்துடணும், நம்ம கிடைச்சா நினைச்சா 100 மார்க் வந்துடணும், நம்ம நினைச்சா குழந்தை பிறந்துடணும், நம்ம நினைச்சு கேட்ட உடனே வேலை கிடைச்சிடணும், நம்ம கேட்ட உடனே வீடு கிடைச்சிடணும். கிடைக்கலன்னா உடனே ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல, ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் தரல. பாஸ்டர்கிட்ட போய் சொல்றேன், பாஸ்டர் நீங்க பாஸ்டிங் பண்ணி ஜோம் பண்ணுங்க, உங்களுக்கு உங்க தேவைக்காக இதுக்கு அவர் பாஸ்டிங் பண்ணி ஜோம் பண்ணணும். நீங்க ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்தா, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செஞ்சா, நீங்க கேட்காமலே உங்களுக்கு தேவையானது எல்லாம் தருவார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? நாம் ஆண்டவருடைய நியாயமானபடி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதற்கு நாம் நியாயமானபடி நடந்து கொண்டால், ஆண்டவர் நீதியுள்ள தேவன், நீதியுள்ள தேவன், நிச்சயமாய் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் இன்னது தேவை என்பதை அறிந்து தருவார். உலகத்திற்காக, உலக பிரகாரமான காரியத்திற்காக கர்த்தரை தேட வேண்டாம். கர்த்தரை மேன்மைப்படுத்தவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், அவரை உயர்த்தவும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் அவர் சமூகத்தில் வாருங்கள். இனி வருகிற நாட்களில் உங்கள் ஆராதனையின் எண்ணங்கள் மாறட்டும். நீங்க ஆராதனைக்கு சர்ச்சைக்கு போறீங்கனாலே ஸ்பீடா கிளம்பணும், ஏன்னா தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிக்க போகிறேன்.
பாஸ்டர் பண்ற பிரசங்கத்தை கேட்கறதும் ஆராதிக்கிறதும் வர்றவங்களை பாக்குறதுக்கும் போனீங்கன்னு சொன்னா நீங்க லேட்டா தான் கிளம்புவீங்க, உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்காது. ஆனா நான் போகிறது என் ஆத்துமாவுக்காக, என் ஆத்துமனேஸ்வரை நான் தேடி போகிறேன், என் தேவனை சந்திக்க போகிறேன். அப்படி அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லைங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆலயத்துக்குள்ள வாங்க. இந்த நாட்கள்ல நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக. நம்முடைய முற்பிதாக்களின் ஆராதனை முறைமைகள், நமக்கு முன்னாலே ஓடி சென்ற பரிசுத்தவான்களின் அர்ப்பணம் தியாகம் இன்னைக்கு நமக்குள்ளே வரட்டும், நமக்குள்ளே வரட்டும். எப்படி ஆண்டவரை தேடுகிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 வருஷமா முழு உலகமே கலங்கி போய் கிடக்கிறது, என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் இருக்கிறார்கள். தேவ ஜனமே, சபையே, விசுவாச பிள்ளைகளே, உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க. தாவீது கண்டுபிடித்தான், தாவீது கண்டுபிடித்தான். ஏன் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வர முடியல? நியாயமானபடி தேடல, அதற்குன்னு ஒரு இடம் இல்லை, அதை சுமக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இல்லை, அதை சுமக்கிறதுக்குன்னு ஒரு முறை இல்லை, அடி விழுந்தது. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு இடம், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு முறை, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவர் வகுத்து கொடுத்திருக்கிற சட்டத்திட்டங்கள். உங்க பரிசுத்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தமாகுங்கள். தேவனோடு உள்ள உறவில உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் பெருக பண்ணுவதற்கும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். 1 Samuel 16:16 அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். தாவீது ஜனங்களை ஆசீர்வதித்தான், அங்கே பங்கிட்டு கொடுத்தான். நீங்க 1 Samuel 16 பாருங்க, அந்த கர்த்தருடைய பெட்டி வர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்த போது சந்தோஷம், ஆசீர்வாதம், ஒருவருக்கு ஒருவர் பங்கிட்டு கொடுக்கறதான அனுபவம், ஆராதனை முறைமைகள், துதித்து பாடுகிறவர்கள், அங்க நிறைய காரியங்கள் திட்டம் பண்ணப்படுகிறது. எல்லாம் அந்த 16 முழுவதுமாக தாவீது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான், ஆசீர்வதிக்கிறான், ஆசீர்வதிக்கிறான். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய பெட்டியை திரும்ப கொண்டு வாங்க. நாம் நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்ம இடத்துக்கு கொண்டு வருவோமாக. இந்த வார்த்தை உங்க உள்ளத்துல ஆழமா பதில், திரும்ப கொண்டு வருவோமாக. உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் எங்க இருக்கிறத கண்டுபிடிங்க. உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் சரியா இருக்கிறதா கண்டுபிடிங்க. அல்லது சவுளை போல அதை குறித்து எண்ணமில்லாமல் இருக்கிறீங்களா? ஏதோ கடமைக்காக ஆராதனை, ஏதோ கட்டாயத்துக்காக ஆராதனை, ஏதோ கடமைக்காகவும் கட்டாயத்திற்காகவும் தேவனை தேடுகிற அனுபவம், அதெல்லாம் ஒதுக்கிட்டு உண்மையாய் ஆண்டவரை ஆராதிங்க. தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில இதுவரை நீங்கள் அறியாத, இதுவரை நீங்கள் அனுபவித்திராத மேன்மையான பாதையில் நடத்துவார். உங்க மூலமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு உண்டாயிருக்கிறதுன்னு சொன்னா, அது நீங்க கட்டின வீடோ, நீங்க கட்டின கம்பெனியோ, நீங்க சேர்த்து வச்சிருக்க சொத்தோ இல்ல, உங்க மூலமா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்குன்னு சொன்னா, உங்க மூலமா சம்பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், உங்க மூலமா கிறிஸ்துவனை நடத்தப்பட்டதான ஜனங்கள், அதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சரீர பிரகாரமான தேவைகளை ஒதுக்கி வைத்து விட்டு ஆத்மாவை குறித்ததான ஆர்வம் உங்களுக்குள்ள வரட்டும். உங்க ஆத்மா முதலாவது பரலோகம் போயிடணும். உங்க ஆத்மாவை குறித்ததான ஜாக்கிரதை எப்போது இருக்கணும்? அடுத்து அழிந்து போகிறதன் ஆத்துமாக்கள், தேவனை அறியாமல் அறியாமையினாலே சங்கரமாகிக் கொண்டிருக்கிற ஜனங்கள், நம்முடைய தேசத்தை குறித்தன ஒரு பாரம் நமக்குள்ளே வர வேண்டும், ஒரு பாரம் வர வேண்டும். நாம் நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஜோமனும். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, தாவீது ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார்ந்த நாட்களில் தேவனுடைய பெட்டியை தேடி அதை தன்னிடத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தான். அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நியாயமானபடி அதை கொண்டு வர முடியாததுனால அடி விழுந்ததப்பா. ஆனால் தாவீது தன்னுடைய தவறை உணர்ந்து, எங்கே தவறு செய்தேன், எந்த இடத்துல தவறு நடந்தது, எங்கே தவறினோம் என்று சொல்லி உட்கார்ந்து ஆராய்ந்த போது ஆண்டவருடைய பெட்டிக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி, அதை சுமக்கிற லேவியர்களை ஆயத்தம் பண்ணி, லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி,
லேவியர்கள் உடன்படிக்கப்பட்டிய தோள்மேல் சுமந்து பலி செலுத்தி தாழ்மையோடு கூட தேவனுடைய பெட்டியை அதற்குரிய இடத்துல கொண்டு வந்து வைத்தார்களப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல உம்மை தேடுகிற அந்த உணர்வு எங்களுக்கு சரியா இருக்கட்டும் அப்பா. உம்மோடு கூட உள்ள ஐக்கியம் எதற்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனுடைய பெட்டி திரும்ப வரட்டும் ஆண்டவரே. தேவனை சந்திக்கிற அனுபவம் வரட்டும் அப்பா. தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் வரட்டும் ஆண்டவரே. தேவ தரிசனங்களை பார்க்கிற அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் மூலமா ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வார்த்தைகள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் கர்த்தர் எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைத்திருக்கிறோம் அதை எங்கள் மூலமாய் செய்து நிறைவேற்றுவீராக. சகல துதி கன மகிமையாவற்றுமைக்கே செலுத்துகிறோம் நசன இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. நமக்கும் தேவனுக்கும் உள்ளதன் ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென் ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த ஆராதனையில அவர் இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் பேசினதான வார்த்தைகளுக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நமக்கு சொல்லப்பட்ட இந்த ஆலோசனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில வைத்து நிதானித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை கூட கர்த்தருக்கு அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையில எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே உமக்கு கொடுக்க உதவி செய்தீர். உடைய வார்த்தைகளினால் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்துல எழுதி கொள்ள, இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆண்டவரே கர்த்தருங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தரே பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளேயும் ஒரு அக்கினியை கர்த்தர் ஊற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பேசின ஆண்டவரே உடைய அருமையான தாசருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதகரே கர்த்தர் இன்னும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. அடு ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் உமக்காய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமே. லேலூயா லேலூயா லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.